உங்களுடைய எடை குறைய வேண்டுமா, உடலில் நச்சுத்தன்மைகள் போக வேண்டுமா, பற்கள் பாதுகாக்க வேண்டுமா, உடலுக்கு ஆற்றல் வேண்டுமா, தோல் பளபளப்பா இருக்க வேண்டுமா, கற்றாழை சாறு. இந்த கற்றாழை நீங்க நம்ம வந்து எடுக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா, குறைஞ்சது 4 வருடத்திற்கு மேல் விளைந்த கற்றாழை எடுக்கும் பொழுது அது சத்து அதிகமா இருக்குங்களா, உள்ள இருக்கிற ஜெல் மாதிரி இருக்கு இல்லைங்களா குழவுன்னு, அதை மட்டும் எடுத்துக்கணும். பருத்தி துணியில நல்லா வடிகட்டி அதுல கொஞ்சம் பசு மோர் ஊத்தணும்னா, இப்போ சோத்துக்கத்தாழை பல மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த சோத்துக்கத்தாழை சார அடிக்கடி சாப்பிட்றது மூலியமா உடல் இருக்கிற நச்சு புற்றுநோய் குணமாக வேண்டுமா, இருதய நோய் குணமாக வேணுமா, இரத்த அழுத்தம் பிபி குணமாகணுமா, இரும்புச்சத்து குறைபாடு உங்களுக்கு இருக்குதா, இல்லை தோள்கள் உங்களுக்கு ஸ்கின் பளபளப்பாக இருக்கணுமா, பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்டா போதுங்க. இதுக்கு தேவையான பொருள் சின்ன ஒரு பீட்ரூட், இஞ்சி தேவையான, எலுமிச்சை, நாட்டு சர்க்கரை, மல்லித்தலை, அந்த ஜூஸ் இப்போ ரெடி. இதில் எலுமிச்சை பழத்தையும் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை கலந்துட்டீங்கன்னா, இப்பொழுது உங்களுக்கு அன்பே தெய்வம், உங்களுடைய உடலில் நச்சுத்தன்மைகள் போக வேண்டுமா, உங்களுடைய எடை குறைய வேண்டுமா, பற்கள் பாதுகாக்க வேண்டுமா, உடலுக்கு ஆற்றல் வேண்டுமா, தோல் பளபளப்பாக இருக்க வேண்டுமா, இதெல்லாம் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது கற்றாழை சாறு அடிக்கடி சாப்பிடுங்க. இந்த வீடியோவில் கற்றாழை சாறு ஆலோவேரா ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்றாழை அதாவது ஆலோவேரா, பசு மோர், இஞ்சி, பெருங்காயம், 4 பொருளுங்க. இந்த கற்றாழை நீங்கள் நம்ம வந்து எடுக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா, குறைஞ்சது 4 வருடத்திற்கு மேல் விளைந்த கற்றாழை எடுக்கும் பொழுது அது சத்து அதிகமாக இருக்குங்களா. அதனால் நீங்கள் கற்றாழை செலக்ட் பண்ணும்பொழுது சுமார் 4 வருடங்களுக்கு மேல் வளர்ந்த கற்றாழை செடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் அடியில் அந்த முற்றிய கற்றாழையை வெட்டி வெட்டினீங்கன்னா அதில் மஞ்சளாக ஒரு பால் மாதிரி வரும், அந்த பால் வழிஞ்சிடணும், அது நமக்கு தேவையில்லை. முற்றி இருக்கிற அந்த கற்றாழையை வெட்டி அந்த பால் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தோல் சீவி உள்ளிருக்கிற ஜெல் மாதிரி இருக்கு இல்லைங்களா குழவுன்னு, அதை மட்டும் எடுத்துக்கணும். சதை, இந்த சதை பகுதியை 7 முறை கழுவும் தண்ணி ஊற்றி. 7 முறை கழுவுனா இந்த ஜெல் ரெடி ஆகிடும். சொத்துக்கத்தாழை அந்த சதை ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சோத்துக்கத்தாழை ஜெல், இஞ்சி, பெருங்காயம் இதை மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா நீங்கள் அரைச்சிங்கன்னா அது ஒரு கூழ் மாதிரி வரும். இதை வடிகட்டி ஒரு வெள்ளை துணி பருத்தி துணியில் நல்லா வடிகட்டி அதில் கொஞ்சம் பசு மோர் ஊற்றணும்னா, இப்போது சோத்துக்கத்தாழை சாறு ரெடி. ஆமாங்க, இந்த சோத்துக்கத்தாழை சாறை யார் வேணாலும் சாப்பிடலாம், அடிக்கடி சாப்பிடலாம், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, பல மருத்துவ குணங்கள் உள்ளது. இந்த சோத்துக்கத்தாழை சாறை அடிக்கடி சாப்பிட்றது மூலயமா உடல் இருக்கிற நச்சு டாக்ஸிக்கெல்லாம் வெளியே போகும், எடை குறையும், பற்கள் பாதுகாப்பாக இருக்கும், உடலுக்கு ஆற்றல் தரும், தோல் பளபளப்பாக இருக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த சோத்துக்கத்தாழை சாறை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 30 நிமிஷத்துக்குள்ளே குடிச்சிருக்கீங்க. ரொம்ப நேரம் இருக்க இது காற்றோட வேதி வினை புரியும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 நிமிஷத்தில் குடிச்சிருங்க. இப்படி குடித்து நமது உடம்பை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வோம். சுற்றுக்கற்றாழை ஜூஸ், ஆலோவேரா ஜூஸ் சாப்பிடுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். புற்றுநோய் குணமாக வேண்டுமா, கேன்சர் குணமாக வேண்டுமா, இருதய நோய் குணமாக வேண்டுமா, இரத்த அழுத்தம் பிபி குணமாகணுமா, இரும்புச்சத்து குறைபாடு உங்களுக்கு இருக்குதா, இல்லை தோள்கள் உங்களுக்கு ஸ்கின் பளபளப்பாக இருக்கணுமா, இதெல்லாம் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, பீட்ரூட் சாறு, பீட்ரூட் ஜூஸ் சாப்பிட்டா போதுங்க. எப்பப்போல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அடிக்கடி பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடுங்க. இந்த வீடியோவில் பீட்ரூட் ஜூஸ் சாறு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் சின்ன ஒரு பீட்ரூட், இஞ்சி தேவையான, எலுமிச்சை, நாட்டு சர்க்கரை, மல்லித்தலை, அவ்வளோதாங்க. சின்ன பீட்ரூட்டு, இஞ்சி, எலுமிச்சை, நாட்டு சர்க்கரை, மல்லித்தலை.
முதல்ல அந்த பீட்ரூட்டை தோலை வந்து நீக்கணும். அதுக்கப்புறம் நல்லா துருவிடும், துருவி சின்ன சின்னதாக கொண்டு வந்துருக்கும். துருவிய பீட்ரூட்டையும் மல்லி இஞ்சி இதை மூணையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். அதை எடுத்து வெள்ளை கலர் பருத்தி துணியில் போட்டு நல்லா பொழிஞ்சு சார் எடுக்கணும், ஃபில்டர் பண்ணணும், இல்லை வடிகட்டி வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா சன்னமாக இருக்கிறதே கம்மியான ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வடிகட்டில் நீங்கள் வடிகட்டிக்கலாம். அந்த ஜூஸ் இப்போ ரெடி. இதில் எலுமிச்சை பழத்தையும் உங்களுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை கலந்துட்டீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் ரெடி. இதை வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இதை அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால இருதய நோய்களை குணப்படுத்த முடியும், இரத்த அழுத்தம் அப்படிங்கிற பிபியை குணப்படுத்த முடியும், புற்றுநோயை கூட குணப்படுத்த முடியுங்க, கேன்சரை குணமாகுங்க. இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அயன் டேப்லெட் சாப்பிட வேண்டாம், அதெல்லாம் கெமிக்கல். அதுக்கு நீங்கள் பீட்ரூட் சாறு சாப்பிட்றலாம். சருமம் தோல் பளபளப்பாக இருக்கும். எனவே நண்பர்களே, அடிக்கடி உங்கள் வீட்டில் பீட்ரூட் சாறு ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இனிமேல் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பள்ளியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை, அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை, யாருமே சொல்லிக் கொடுக்கறது இல்லைங்க. சினிமாவில் டிவியில் நாடகத்தில் அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகம் பண்ணுறதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிறதுக்கு யாருமே சொல்லி தரலைங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை ஒரு 10 நாள் வகுப்பு, தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை. 10 நாளில் ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல்னு என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அப்படி வந்தால் என்னமெல்லாம் நடக்கும், அதை எப்படி நம்ம இயற்கை முறையில் சரி பண்ணுறதுக்கு ஒரு வகுப்பு. இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கிறனால ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomictherapy.org வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக, அப்படி இல்லைனா தொலைபேசி மூலமாக நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணலாம். எதையோ தேடிட்டு இருக்கீங்க, ஹாப்பியாக வாழ்றது எப்படின்னு தேடுங்க, வாருங்கள். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி என்ற வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள்.